அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைசி பற்றி தான் சொல்ல போகிறேன், இல்லைன்னா எஸ்பிஐயோட ஒரு பிஸ்னஸ் ஸ்கீம் பற்றி தான் சொல்ல போகிறேன். இதில் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய சொந்த எஸ்பிஐ ஏடிஎம்மை ஸ்டார்ட் பண்ணி அது மூலியமாக நீங்கள் உங்களுடைய சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பிஸ்னஸில் என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். அதை நான் உங்ககிட்ட ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ பேங்க் எவ்வளோ பெரிய பேங்க்கு அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. எஸ்பிஐ பேங்க் தான் இந்தியாவோட நம்பர் ஒன் பேங்க்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கவர்மெண்ட் பேங்க்ஸில் இருக்கு இல்லையா, இல்லைன்னா பிஎஸ்யூ பேங்க்ஸ்னு கூட சொல்லுவோம், அதில் கூட எஸ்பிஐ பேங்க் தான் நம்பர் ஒன்னு. ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்க ப்ரொவைட் பண்ணுற இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா அர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஒரு வாட்டி செட்டப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் பெருசாக எதுவுமே வேலை செய்ய தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்கும், நீங்கள் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போது இந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஒரு மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மினிமம் வந்து 45,000 டு அப்டூ நீங்கள் 90,000 ருபீஸ் பர் மந்த் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் பற்றி நான் உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும், அதுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்குது, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அதை எப்படி செட்டப் பண்ணுறது, எல்லாமே நான் உங்ககிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போது இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைசி பற்றி ரொம்பவே சுருக்கமாக சொல்ல போனோம்னா, ரொம்பவே சிம்பிளாக சொல்ல போனோம்னா, நீங்கள் நிறைய இடத்துல ஏடிஎம்லாம் பார்த்துருப்பீங்க, அதுலேயுமே நீங்கள் குறிப்பாக எஸ்பிஐயோட ஏடிஎம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த எஸ்பிஐயோட ஏடிஎம்மாக தான் நீங்கள் வைக்கிற மாதிரி வரும், அதை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி செட்டப் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் நினச்சிருக்கலாம் இந்த எஸ்பிஐ கம்பெனி எஸ்பிஐ பேங்க் தான் போயிட்டு இந்த எஸ்பிஐ ஏடிஎம்லாம் வைப்பாங்க, அது மாதிரி நீங்கள் நினச்சிருக்கலாம். ஆனால் இந்த எஸ்பிஐ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைசி இருக்குது. ஸோ அதனால் சப்போஸ் உங்ககிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி கேபிட்டல் இருந்துச்சுன்னா, மணி இருந்துச்சுன்னா, அந்த ஃப்ரான்ச்சைசிக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி அவங்க உங்களுக்கு இந்த எஸ்பிஐ ஏடிஎம்மை செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு இந்த எஸ்பிஐ ஏடிஎம் வைக்கணும்னா, இப்போ இந்த எஸ்பிஐ கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய கம்பெனிஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் கூட இந்த ஏடிஎம் கம்பெனிஸ் கூட டைப்பில் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எது மாதிரி கம்பெனிஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டாடா இண்டிகேஷு, இந்தியா ஒன்னு, அதுக்கப்புறமா இந்த முத்தூட் ஏடிஎம்மு. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஏடிஎம் கம்பெனிஸ்லாம் இருக்குது. அவங்க டைரெக்டாக இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் தான் செல் பண்ணுவாங்க, அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிராண்டிங் இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சாம்சங்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ஃபோனுக்கும் டிஸ்பிளே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, அதை தவிர ஆப்பிளுக்கு, விவோக்கு, ஓப்போக்கு, அவங்களுக்கு வந்து இந்த ஆமோலெட் டிஸ்பிளேலாம் மேனுஃபேக்சர் பண்ணி தருவாங்க. ஆனால் அது இந்த ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் அவங்களுடைய பிராண்டிங் இருக்காது. ஸோ அதை தான் நம்ம ஒயிட் லேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் இந்த மூணு கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒயிட் லேபிள் ஏடிஎம்மை வந்து செல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் இவங்களை அப்ரோச் பண்ணி தான் அந்த எஸ்பிஐ ஏடிஎம்மை தான் நீங்கள் வைக்கிற மாதிரி வரும். இப்போது இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும்னா, இல்லைன்னா எவ்வளோ பணம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வரும்னா, இதில் உங்ககிட்ட மினிமம் 5 to 6 lakh ரூபீஸ்னாச்சும் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா அதில் நீங்கள் 2 lakh ரூபீஸ் அவங்கக்கிட்ட டிபாசிட் பண்ணிடுவீங்க, ஒரு செக்யூரிட்டி டிபாசிட் மாதிரி. ஃப்யூச்சரில் சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா, இல்லைன்னா நீங்கள் உங்களுடைய ஏடிஎம்மோட இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷனை க்ளோஸ் பண்ண போகிறீங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு இந்த 2 lakh ரூபீஸ் ரீஃபண்டு கிடச்சிரும். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு எதுக்கு இன்னும் 3 lakh ரூபீஸ் தேவைப்படுதுன்னா, நீங்கள் சும்மா வந்து ஏடிஎம்மை வந்து செட்டப் பண்ண முடியாது, அதில் கண்டிப்பாக ஏடிஎம் மிஷின் இருக்கணும், சிசிடிவி கேமரா இருக்கணும், ஏடிஎம்குள்ளே வந்து ஏசி இருக்கணும். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படும், நிறையா மெஷின்லாம் வந்து தேவைப்படும். ஸோ அதை தான் நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் அதில் வாங்கி போடுற மாதிரி வரும், அதுக்கு தான் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னா, என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஒரு நல்ல ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் மினிமம் 45,000 to 90,000 ருபீஸ் பர் மந்த் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுடைய ஏடிஎம்மில் அதிகமான டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா நீங்கள் நல்லாவே ஏர்ன் பண்ணுவீங்க. ஐ மீன் அந்த வால்யூம் இருக்கு இல்லையா, அந்த டிரான்சாக்ஷன் வால்யூம் இருக்கு இல்லையா, அது உங்களுடைய ஏடிஎம்மில் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்பவே நல்ல இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா இந்த எஸ்பிஐ ஃப்ரான்ச்சைசி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கேஷ் டிரான்சாக்ஷனில் இருக்கு இல்லையா, அதுக்கு உங்களுக்கு 8 rupees பர் டிரான்சாக்ஷன் பே பண்ணுறாங்க. சப்போஸ் நான் உங்களுடைய ஏடிஎம்மில் வந்துட்டு பணம் விட்ரா பண்ணனா, அதுக்கு உங்களுக்கு ஒரு டிரான்சாக்ஷன்லையுமே 8 rupees கிடைக்கும். அதே மாதிரி இந்த நான் கேஷ் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அதில் உங்களுக்கு 2 rupees கிடைச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுடைய ஏடிஎம்மில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன், பேலன்ஸ் செக் பண்ணுறேன், அதுக்கப்புறமா இந்த அக்கௌண்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், அதுக்கப்புறமா என்னுடைய
அக்கௌண்ட்டோட பின் சேஞ்ச் பண்ணுறேன், அது மாதிரி ஏதாச்சும் நான் கேஷ் டிரான்சாக்ஷன் பண்ணேன்னா அதில் உங்களுக்கு ஒரு ஒரு டிரான்சாக்ஷன்லையுமே 2 ரூபீஸ் கிடைக்கும். ஸோ அதனால் சப்போஸ் உங்களுடைய ஏடிஎம்மில் டெய்லி வந்து ஒரு 300 டிரான்சாக்ஷன் கூட நினச்சுன்னா நீங்கள் ஒரு மாதத்துலேயே 45,000 ரூபீஸ் வரைக்கும் ஏர்ன் பண்ண முடியும். 45,000 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம், அப்ராக்சிமேட்லி இதை சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி சப்போஸ் உங்களுடைய ஏடிஎம்மில் டெய்லி 500 டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 90,000 அந்த ரேஞ்சில் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்லி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் போட்ட சப்போஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸில் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ளேயே உங்களுடைய பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது, நல்ல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த பிஸ்னஸ் எடுத்தாலுமே சரி அதில் கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த பிஸ்னஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வரும், அதுக்கப்புறமா உங்களுடைய ஏடிஎம்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு இருக்கணும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் சேலரி பே பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா சொல்ல போனோம்னா மேஜராக இந்த எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறமா சப்போஸ் நீங்கள் அந்த ஏடிஎம் ஸ்டோர் இருக்கு இல்லையா, ஐ மீன் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா அந்த கமர்ஷியல் ஸ்டோரை நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி மந்த்லி அவங்கக்கிட்ட ரெண்ட் பே பண்ணுற மாதிரி வரும். இல்லைன்னா அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஐ மீன் அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு சொந்தமானதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்ட் பே பண்ண தேவையில்லை, அதுலேயுமே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த ஃப்ரான்ச்சைசி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முக்கியமான ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்குன்னா முக்கியமாக நீங்கள் இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் என்னென்னா உங்ககிட்ட நிச்சயமாக ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ் வந்து தேவைப்படும், ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட சொந்தமான கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அதை நீங்கள் ஒரு ஏடிஎம்மாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சப்போஸ் உங்ககிட்ட கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா நீங்களே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியில் ரெண்ட் போர்டெலாம் மாட்டியிருக்கும். ஸோ அதை நீங்கள் வேணும்னா ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் எடுக்க போகிற அந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா அதில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கான்கிரீட் ரூஃப் இருக்கணும், இந்த சீலிங் இருக்கு இல்லையா அது சிமெண்ட்டில் இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய ஏடிஎம் பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அது வந்து 50 to 80 square feet இருக்கணும். ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் என்னோடய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல மக்கள் தொகை இருக்கிற இடத்த பார்த்து நீங்கள் ஏடிஎம் வைங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஏடிஎம் இருக்கிறதே தெரியும், நிறைய பேர் வந்து அந்த ஏடிஎம்மில் டிரான்சாக்ஷன் பண்ணுவாங்க, அது மூலியமாக நீங்கள் தான் ஏர்ன் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு இடத்துல ஏடிஎம் வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு 100 meter ரேடியஸில் வேறு எந்த பேங்க்கோடைய ஏடிஎம் இருக்கக்கூடாது, இதுவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நல்ல விசிபிலிட்டி இடத்த பார்த்து நீங்கள் ஏடிஎம் வைங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஏடிஎம் வைக்கிறீங்கன்னா அந்த இடத்த விட்டு நம்ம போகும்போது அந்த ஏடிஎம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியணும். ஸோ அது மாதிரி இடத்த பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏடிஎம் நிச்சயமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் இருக்காது. ஸோ அதனால் ஏடிஎம் நிச்சயமாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏடிஎம்மில் 24 hours பவர் சப்ளை இருக்கணும், அதுலேயுமே முக்கியமாக அன்இன்டரப்டட் பவர் சப்ளை இருக்கணும். ஸோ அதில் எவ்வளோ இருக்கணும்னா அட்லீஸ்ட் வந்து 1 kW பவர் சப்ளை இருக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஏடிஎம்மில் பார்த்தீங்கன்னா டெய்லி மினிமம் வந்து ஒரு 300 டிரான்சாக்ஷன் ஆச்சும் நடக்கணும், அப்போ தான் நீங்கள் ஒரு நல்ல இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏடிஎம் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு விசாட் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும், அதுக்கு நீங்கள் சில அத்தாரிட்டிக்கிட்ட என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி வரும், ஐ மீன் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம், அது நீங்கள் அவங்கக்கிட்ட சைன் வாங்கணும். இப்போது இந்த ஃப்ரான்ச்சைசிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னா இவங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க. எதுக்குனா இவங்க உங்களை வெரிஃபை பண்ணுறதுக்கு, உங்களுடைய அட்ரஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு, உங்களுடைய இந்த ஃபைனான்சியல் ரெக்கார்ட்லாம் இருக்கு இல்லையா இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு அதை வந்து செக் பண்ணுறதுக்கு, சொல்ல போனோம்னா நீங்கள் இவங்கக்கிட்ட கேஒய்சி பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதனால் எது மாதிரி டாக்குமெண்ட்ஸில் கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேன் கார்டு ஆதார் கார்டு இல்லைன்னா ஓட்டர் ஐடியை நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும். செகண்ட் இவங்க உங்ககிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி பில்லை தரலாம் இல்லைனா நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டை கூட தரலாம். தேர்ட் இவங்க உங்களுடைய இந்த ஃபைனான்ஷியல் ரெக்கார்டு வந்து செக் பண்ணுவாங்க, அதுக்கு நீங்கள் உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நீங்கள் 4 பாஸ்போர்ட் சைஸு ஃபோட்டோ சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அவங்கக்கிட்ட கொடுக்குற மாதிரி வரும். நெக்ஸ்ட் என்னென்னா உங்ககிட்ட கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் இருக்கணும். ஸோ அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் எப்படி உங்களுக்கு ஜிஎஸ்டி நம்பருக்கு அப்ளை பண்ணுறது, ஐ மீன் எப்படி இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, அதில் உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனை கேளுங்க, அதில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி தந்துடுறேன். அதுக்கப்புறமா
வேற ஏதாச்சும் உங்ககிட்ட ஃபைனான்சியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அதுவும் நீங்கள் நிச்சயமாக சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ ஃபைனலி சப்போஸ் உங்களுக்கு எஸ்பிஐ ஏடிஎம் வைக்கணும்னா எப்படி நீங்கள் இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸிக்கு அப்ளை பண்ணலாம்னா, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எஸ்பிஐயோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இவங்களுடைய ஃப்ரான்ச்சைஸிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க சில கம்பெனிஸை அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க, சில கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்க. எது மாதிரி ஏடிஎம் இன்ஸ்டாலேஷன் கம்பெனிஸ் கூட பார்ட்னர்ஷிப்பில் இருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த டாடா இண்டிகேஷ் அவங்க மூலிமா கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட இந்த கம்பெனியை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், ஏன்னா டாடா பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிராண்டு, ஒரு ட்ரஸ்டடான பிராண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்தியா ஒன்று, முத்தூட் ஏடிஎம், இவங்க மூலிமா கூட நீங்கள் ஏடிஎம்மை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த கம்பெனிஸை தான் நீங்கள் அப்ரோச் பண்ணி அந்த எஸ்பிஐயோட ஏடிஎம்மை நீங்கள் வைக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு இந்த எப்படி இந்த ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணுறது அதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா, உங்களுடைய நியரஸ்ட்டில் இருக்கிற எஸ்பிஐ பேங்க்குக்கு நீங்கள் போங்க, இல்லைனா எஸ்பிஐ பிரான்ச்சுக்கு நீங்கள் போங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் கேளுங்க எப்படி வந்து எஸ்பிஐயோட ஏடிஎம் வைக்கிறது, அவங்க கூட உங்ககிட்ட கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லிடுவாங்க. ஸோ அவங்கள கூட நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். இப்போது எப்படி நீங்கள் இந்த டாடா இண்டிகேஷோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது, இப்போ நான் உங்ககிட்ட எல்லாமே ப்ராக்டிக்கலாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் ஷோ பண்ணுறேன். இப்போது எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒரு இண்டிகேஷ் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி ஓனர் ஆகிறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போது இந்த ஃப்ரான்ச்சைஸி பற்றி எல்லாமே இந்த இடத்துல டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த இண்டிகேஷ் பார்த்திங்கன்னா ஒரு டாடா கம்பெனி, இங்கே பார்த்திங்கன்னா டாடா ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதனால் இது ஒரு ஜென்யூனான கம்பெனி தான். அது மட்டும் இல்லாமல் இது இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டு, ஏன்னா சில பேர் பார்த்திங்கன்னா ஃபேக் அது மாதிரி கமெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தான் நான் மெயினாக சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி பற்றி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா, அது எல்லாமே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இண்டிகேஷ் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும், அதுக்கப்புறமா இந்த ஃப்ரான்ச்சைஸி பற்றி எல்லாமே இங்கே டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹையர் ரிட்டர்ன் கிடச்சிரும். சப்போஸ் நீங்கள் உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் பார்த்திங்கன்னா 33% ROI கிடச்சிரும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஃப்ளெக்சிபிளான பிஸ்னஸ் மாடலு. தென் இந்த ஃப்ரான்ச்சைஸியில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்மாலிட்டிஸு, கேவைசி டாக்குமெண்ட்டு, இதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கோ அது எல்லாமே இவங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரான்ச்சைஸிக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அண்டு இதில் உங்களுக்கு ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட்லாம் கிடச்சிரும், ஸ்டார்ட் யுவர் ஓன் ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி. ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. அண்டு நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸி பார்ட்னர் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்கும் இது எல்லாமே நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். வேணும்னா இது எல்லாமே நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன்னா வீடியோலேருந்து ரொம்பவே அதிகமாக போயிடும், அதுக்கப்புறமா நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் டீட்டெயில்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி யாரெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்களோ அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க, இதுவும் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சிரும். இப்போது நீங்கள் உங்களுடைய லொக்கேஷனில் எஸ்பிஐ ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இவங்க மூலியமாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஐ மீன் இண்டிகேஷ் மூலியமாக தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ அதனால் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு என்கொயர் நவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய ஃபுல் நேம், இமெயிலு, பின்கோடு, அட்ரஸ் டீட்டெயில்ஸு, ஃபோன் நம்பரு, அதுக்கப்புறமா உங்களுடைய கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியோட அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புகிறீங்கன்னா அதை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா சில கேள்வியில் கேட்டிருக்காங்க, ஸோ அதனால் நீங்கள் எஸ் ஆர் நோ செலக்ட் பண்ணி அந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல டிக் பண்ணி சப்மிட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்ககிட்ட சில டாக்குமெண்ட்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அது நீங்கள் அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ்க்கு நான் உங்ககிட்ட என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுடைய லொக்கேஷனில் இருக்கா இல்லையா அது எல்லாமே அவங்க வந்து செக் பண்ணுவாங்க, உங்களுடைய லொக்கேஷன்லேயே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த லொக்கேஷன் அவங்களுக்கு ஓகேனா அந்த எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி டீம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இண்டிகேஷ்டை சொல்லி உங்களுடைய அந்த லொக்கேஷனில் எஸ்பிஐ ஏடிஎம்மை இன்ஸ்டால் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அந்த இன்ஸ்டாலேஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஏடிஎம்மை லான்ச் பண்ணி இந்த ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி பிஸ்னஸ் மூலியமாக நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் எஸ்பிஐ ஏடிஎம் ஃப்ரான்ச்சைஸி மூலியமாக உங்களுடைய சொந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும்.
சப்போஸ் நம்ம சேனலில் உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் கிரியேட் பண்ணி தந்துடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன 5 லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இருக்குது, இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக வாட்ச் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.